हाई फ्रेंड्स इनकी ना पुदुक्कोट्टै डिस्ट्रिक्ट कुडुम्बलूरनु ओरु ऊरुक्कु वंदिरुक्केन इंगे वंदु 1200 इयर्स ओल्ड रोम्ब पழைய கோவில் अंद यारुक्कुम तेरियाद कोविल अंद कोविल इंगे इरुक्कु सो अंद कोविलुक्कु वंदिरुक्केन अंद कोविल पेर वंदु मूवर कोविल சரியா அந்த கோயில் ஒரிஜினலாக கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமகேசரின்னு ஒரு சீஃப்டன், அதாவது சோழர்கள் கீழே ஒரு இந்த ஏரியா ரூல் பண்ண ஒரு சிற்றரசன். ஸோ அவர் தான் அந்த கோயில் கட்டியிருக்காரு. ஸோ அவர் ஒரிஜினலாக கட்டின கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோவில் கட்டியிருக்காரு. அவர் பேர்லேயும் அவர் 2 மனைவி பேரில் வந்துட்டு 3 கோயில் கட்டியிருக்காரு. பட் வந்து ஒரு கோயிலோட ரூயின்ஸ் தான் இருக்குது, இன்னும் 2 கோயில் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். ஸோ அந்த கோயில் பார்க்கணுக்காக இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி ஒரு நந்தி இருக்குது. அப்படியே உள்ளே என்ட்ரு பண்ணும்போது 2 ஐடல்ஸ் இருக்குது இங்கே. உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது, அப்படியே பிளாக் கிரானைட். ஸோ வேறு எந்த ஐடியலுமே இங்கே உள்ள கிடையாது. ஸோ வந்துட்டு சிவலிங்கம் மட்டும் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. சதுர சதுரமாக கல் இருக்குது, இதை வச்சு தான் கோயில் பிளாக் கட்டியிருக்காங்க. இதுதான் கோவிலோட ரூஃப். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு நந்தி இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் அது போல் 2 ஐடல் இங்கே வச்சுருக்காங்க. முன்னாடி இருக்குது. ஆல்மோஸ்ட் அப்படியே அந்த கோயில் மாதிரி அந்த கோயிலும் கட்டியிருக்காங்க. ஒன்றும் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னென்னா உள்ள ஐடல் மட்டும் உள்ளே கிடையாது இந்த கோயிலில். ஸோ எம்டியாக இருக்குது இந்த கோவில். இது கோவிலோட ரூஃப். வவாலா இருக்குது உள்ள ஃபுல்லாக இந்த இதில் அந்த இதில் வெட்டியாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட வவால் இருக்குது கோயிலுக்குள்ளே. அப்படியே டெட்டோ அதே கோயில் மாதிரி தான் இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க. பட் உள்ளே ஐடியில் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து அந்த மூணாவது கோவிலோட பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த கோவில் வந்து டோட்டலாக சுவடே இல்லாத அளவுக்கு கோவிலே இல்லை. ஜஸ்ட் அந்த பேஸ்மெண்ட்டு மட்டும்தான், அது ஜஸ்ட் அதோட ரூயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மூணாவது கோவிலோட சைட். இது கோபுரம் பார்த்திங்கன்னா 4 tier கோபுரம். நிறைய சிற்பங்கள் இருக்குது, அதில் சின்ன சின்னதாக நிறைய சிற்பங்கள் இருக்குது. இது ஒரு கோயிலோட பின்புறம். அது கோயிலோட செவரில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. சரியா, இது வந்து வட்டெழுத்துக்கெலாம் அப்புறம் உள்ள தமிழ் இது. ஆனால் இது வட்டெழுத்து மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த எழுத்துலாம் நம்மளுக்கு புரியுது. ஆல்மோஸ்ட் இந்த மா கா லா எல்லாமே புரியுது. அந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் இருக்குது. இது வந்து அப்படியே கோயிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு செவரில் ஃபுல்லாக அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த இதில் பாருங்கள், அதாவது கோயில் சுவரோட 2 பக்கமும் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பக்கத்தில் உள்ள கோயில். ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னுமே அது வந்துட்டு தாக்கு பிடிச்சிருக்கு. more than 1200 தாக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கட்டடத்தை பார்க்குறதுக்கு. சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம்லாம் நிறைய ரூயின்ஸ் இருக்குது. ஒரு சின்ன சின்ன கோயில் கட்டியிருந்துருப்பாங்க நினைக்கிறேன். அதோட கோயிலோட ரூயின்ஸு வெறும் அந்த பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது. இது அந்த கோவிலை சுற்றியே இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கார்வ் பண்ண ராக்ஸ் எல்லாமே. ஸோ ரூயின்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. இல்லை இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. அதாவது கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு பேஸ்மெண்ட், அதுவும் பேஸ்மெண்ட் மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதில் சுற்றியுமே பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்மெண்ட் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருக்கு. ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே காணாமல் போயிருக்கு. அந்த மூணாவது கோயில் இருந்துச்சுல்ல, அந்த கோயில் உள்ள கல்லாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அழகாக இருக்குது ரெண்டு கோயிலும். அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது ரெண்டு கோயிலும், ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள இருக்க விக்கிரகம் வந்து டிஃபர் ஆகுது, ஐடல்ஸ் டிஃபர் ஆகுது. பட் ஆனால் பெரும்பாலும் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா டிட்டோ ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க ரெண்டு கோயிலையும். அந்த மூணாவது கோயில் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படியும் இந்த ஏரியா வந்து ஒரு 3 ஏக்கர்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த 3 ஏக்கருமே வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வரணுன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 25 ருபீஸு, ஃபாரினர்ஸ்னால் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் இல்லை, நானும் செக்யூரிட்டி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நடுவில் உள்ள கோயில் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே டிட்டோ ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க, பட் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்ல, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் வந்து அந்த ரூயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து மொதல் கோயில் இருந்திருக்கு. ஸோ இது நடு கோயில், இது வந்து மூணாவது கோயில். இது இதெல்லாம் அந்த மூணாவது கோவிலோட ரூயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கல்லாம் வச்சு திரும்ப எடுக்குன்னா மூணாவது கோயிலை கட்டிடலாம் போல். இங்கே பாருங்கள், அந்த கோயிலில் உள்ள சேம் ஸ்கல்ப்சர் தான் இதுவும். ஸோ அந்த கோவில் கேம்பஸ்க்குள்ளே வந்து இந்த கிணறு இருக்குது. அந்த கிணறே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கல் அழகாக செதுக்கி அந்த ரவுண்டாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே அவ்வளோ வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க இந்த கிணறுக்கு பண்ணதே. இந்த கல்லை பாருங்களேன், ஒரு பக்கம் ரெக்டாங்குலா இருக்குது, பட் வந்து ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் குறுகி இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த சர்க்கிள் கிடைக்கணுக்காக அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிணறுல வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக போய் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்றாப்பில் அந்த கல் கோவிலில் ஸோ அது மாதிரி அந்த இந்த கட்டடமும் அப்படியே அதே மாதிரி கல்லில் அழகாக கட்டியிருக்காங்க, ரொம்ப வேலைப்பாடோட. அதாவது லேடிஸ் டாய்லெட், ஜென்ஸ் டாய்லெட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டாய்லெட்டும் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு கேஃப்டீரியா, ஒரு கேஃப்டீரியா மூடி இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க, தண்ணி வருதான்னு தெரில, பட் டாய்லெட்டில் தண்ணி வருது. இதில் தண்ணி வருது எனக்கு தெரில எனக்கு. தண்ணி வரல. ஸோ இந்த பில்டிங் வந்து டிக்கெட் கவுண்டர் இது. இதெல்லாம் அந்த ரூயின்ஸில் கலெக்ட் பண்ண ஐடல்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க உள்ளே என்டர் பண்ண உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அந்த கோவில் ரசிச்சிருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்கள் ஃபேமிலியோட, கட்டாயம் உங்கள் பசங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த கட்டாயம் வந்து காட்டுங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஆர்ட், இது எல்லாமே வந்துட்டு காட்டணும். இது வந்து திருச்சியிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸு, மதுரையிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸு, புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் தான். கட்டாயம் வாங்க, வந்து இடத்துல வந்துட்டு சுற்றி பார்த்து என்ன போல் நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த மூவர் கோவில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து மூவர் கோவில் தெரியுதா நம்ம பார்த்த இடம்? ஸோ இங்கேருந்து அப்படியே பேக் சைடில் இருக்குது. இங்கேயும் சில கோவில்லாம் இருக்குது இங்கே, பட் கோவிலோட ரூயின்ஸ் மட்டும் இருக்குது. இதுவும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அது மூடி இருக்குது. நான் சைடு வழியாக உள்ளே வந்திருக்கேன் நான். ஸோ இங்கே வெறும் ரூயின்ஸ் மட்டும் இருக்குது. நல்ல பெரிய கேம்பஸ்ஸு, அப்படியே வந்து அந்த மூவர் கோயிலுக்கு அப்படியே அட்ஜசண்ட்டாக இருக்குது.